ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு செல்ஃப் மேட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, பட் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது டக்குன்னு பண்ணிடலாம். பாஸ்தா பண்ணுறதுக்கு இது தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து வீட் பாஸ்தா. ஃபஸ்ட்டு பாஸ்தாவெல்லாம் வேக வச்சிடலாம். அதுக்கு பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, 1 டீஸ்பூன் ஆயில்ஸ் எடுத்துக்கிறேன். ஆயில் சேர்க்கறதுனால பாஸ்தா ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். பாஸ்தா நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பூண்டை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். இதில் நாட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிங் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிங் பேஸ்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் 4 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி லைட்டாக சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம். இதுக்கு மசாலாலாம் வந்து ரொம்பலாம் கிடையாது, ஜஸ்ட் 2 மசாலா தான் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதோட மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடேபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கேரட் கேப்சிகம் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம சாஸ் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபைனலாக நான் வந்து கொத்தமல்லி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன், சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பாஸ்தா ரெடியாகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு பிக்சர் சென்ட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்கூலுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் இது மாதிரி பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு பாஸ்தா ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.